லக்ஷ்மி தேவி நம்ம இல்லம் தேடி வரணும், செல்வத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது எந்த எல்லா விஷயத்துக்கும் அஷ்டலட்சுமியை இது பண்ணி அவங்களுடைய மகா எந்திரத்தை இது பண்ணி ஒரே எந்திரமாட்டி எட்டா பண்ணி இது பண்ணி கொடுக்கு. இதனால தொழில் கடைகள்ல தொழில் அஷ்டலட்சுமி அப்படின்னு ஒன்பது வகையான லக்ஷ்மிகளுடைய எந்திரத்தையும் பொறிச்சிருக்கீங்க இதுல. அதே மாதிரி நடுப்புற கூடுதலா அடிஷ்னலா வந்து நீங்க சக்தி தேவியோட எந்திரத்தை நம்ம கை நம்ம அதுக்கான ஒரு தங்க ஊசி இல்லைன்னா அதுக்கான ஒரு ஊசி மூலமா நம்ம கை மந்திரம் சொல்லி சொல்லி வரைய வரையதான் அந்த சக்தி சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்திரை இசக்கியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப அழகாக அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, சிங்கப்பெருமா கோவில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட் போகிற வழியில் சிங்கப்பெருமா கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கொளத்தூர் கிராமம். இந்த கிராமம் ஒரு அழகான வில்லேஜ். இந்த கிராமத்திற்கு நடுவில் தான் இந்த கோவில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நிறைய இறைவ தெய்வங்களை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு இங்கு வந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம்தான் ஆழ்திரை இசக்கியம்மன் ஆலயம். நம்ம ஐயாவை சந்திச்சிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்கள் நிறைய தகவல்கள் பொதுமக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இப்போது நமக்கு வந்து அஷ்டலக்ஷ்மியோட அருள் ஒரு சேர கிடைக்கணும், லக்ஷ்மி தேவி நம்ம இல்லம் தேடி வரணும், செல்வத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட ஏதாவது எந்திரம் இருக்கா? அதாவது அஷ்ட தேவியோட எந்திரம்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ட இது எட்டு விதமான தெய்வங்களோட இதுவும் வச்சு மொத்தமாக மகா எந்திரமாக நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். சுதர்சனம் மகா இது சுதர்சனம் சம்மந்தப்பட்டது, அதாவது செய்வன ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைக்கும் அதுக்கு திமர்த்தி பண்ணுறதுக்கும் சுதர்சன மகா எந்திரம். தன லாபம்ன்றது, செல்வம் பணம் வந்துருக்க குபேர லட்சுமியோடது, மொத்த ஆகமத்தில் எட்டு லட்சுமி. தொழில் வளம் பெறுறதுக்கும், குடும்ப நலம், கல்வி இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அஷ்டலட்சுமியை இது பண்ணி அவங்களுடைய மகா எந்திரத்தை இது பண்ணி ஒரே எந்திரமாட்டி எட்டா பண்ணி இது பண்ணி கொடுக்குது. இதனால் தொழில் கடைகளில் தொழில் வளம் பெருகும், பிஸ்னஸ் நமக்கு இருக்கும், வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது, பண கஷ்டங்கள் மாறும். அது மாதிரி சாப்பாடு குறவில்லாமல் அதாவது தன லாபம், தானிய லாபம் எல்லா விதத்துக்கும் இருக்கும். செய்வின பிரச்சனை இருந்தாலும் அதற்கான இதுவும் இதில் தீர்வு கிடைக்கும். வீட்டில் ஒரு கெட்ட இது ஒரு நடமாட்டம் இருக்குதுன்னா அதோட இதை நம்ம மாற்றி கொடுக்கறதுக்கானது மொத்த ஆகமத்தை எல்லாமே ஒரு சேர்ந்த அஷ்டலட்சுமியோட எந்திரம் நம்ம இது பண்ணி அதை நம்ம 48 நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணி உருவேற்றி வச்சு யாருக்கு கொடுக்க போகிறோம், எந்த யாரோட பேர், அதாவது எந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும், அவங்களோட பேர், நாலு நட்சத்திரம் இது பண்ணி அவங்க குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு இந்த எந்திரத்தை நம்ம இது பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த எந்திரத்தை அவங்க வீட்டில் வச்சு அதுக்கு ஊதுபத்தி காட்டி பூஜை பண்ணி வரும்போது சாமியுடைய முழு பரிகிரமம் அந்த அஷ்டலட்சுமி வீட்டில் வந்து குடியேறுறாங்க. இதனால் வீட்டில் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. அப்படி இருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு நிவர்த்தியாகி வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போய் திரும்புவாங்க. பழையது போல் நல்லபடியாட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கும், வீட்டில் குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் அது சேர்ந்து வாழ்கிறதுக்கும், கஷ்டம் பண கஷ்டம் கடன் தொல்லை இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கும், செய்வின ஏவல் பில்லி சூனிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு விடுபடுறதுக்கும், அப்புறம் படிப்பு வீட்டில் நல்லா படிக்கிறாங்க படிப்பு பிள்ளைகளுக்கு ஏற மாட்டேங்குது, இல்லை படிக்கிற படிப்பு மனம் அங்கே ஸ்கூலில் போனால் மறந்துடுது, இல்லை படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிப்பட்டதுக்கும் கல் இதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணால் அதில் வருமானம் வரல, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க நம்ம முதலீடு போடுறோம் அந்த முதலீடுக்கு தகுந்த மாதிரிப்பட்ட இதுவே ஓட மாட்டேங்குது, லாபம் வரமாட்டேன், அதுக்காக தொழில் வளம் பண்ணது. இந்த மாதிரிப்பட்ட எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு சேர தீர்வு கிடைக்கிறதுக்காக இந்த அஷ்டலட்சுமியோட எந்திரம் நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த எந்திரத்தை நம்ம வாங்கி வீட்டில் வச்சு பலன் பெறுவதன் மூலமாக நம்மளை வீட்டில் இருக்கிற எல்லா சகல கஷ்டங்களும் மாறி நல்லபடியாட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கும், குடும்ப அபிவிருத்திக்கும், குழந்தை பலன் கிடைக்கிறதுக்கும், எல்லா அது வீட்டில் இருக்க கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் மாறுறதுக்கும் இந்த யந்திரம் நமக்கு உதவி பண்ணுது. நீங்கள் அதை மக்களுக்கு கொஞ்சம் காமிங்களேன். இதில் வந்து அஷ்டலக்ஷ்மிகள், அதாவது ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி அப்படின்னு ஒன்பது வகையான லக்ஷ்மிகளுடைய எந்திரத்தையும் பொறிச்சிருக்கீங்க இதில். அதே மாதிரி நடுப்புற கூடுதலாக அடிஷ்னலாக வந்து நீங்கள் சக்தி தேவியோட எந்திரமும் இருக்குது. ஸோ இந்த ஒன்பது எந்திரமும் ஒரு சேர நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் விளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இப்போது இது வந்து கையால் எழுதினதா? கையாலே நம்ம எழுதி இது பண்ணி அதை உரு கொடுத்து, அதாவது எந்திரத்தை நம்ம கை நம்ம அதுக்கான ஒரு தங்க ஊசி இல்லைன்னா அதுக்கான ஒரு ஊசி மூலமாக நம்ம கை மந்திரம் சொல்லி சொல்லி வரைய வரைய தான் அந்த சக்தி எந்திரம் சக்தி புறம். நம்ம மிஷினில் நம்ம பஞ்சு பண்ணி எடுத்தோம்னா அது எல்லாமே ஒரே இதில் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம அதை சக்தி ஏற்றுறதுக்கு இது வேலைப்பாடுகளை ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம கையாலே மந்திரம் சொல்லி நம்ம அதை அந்த எந்திரத்தை நம்ம கரெக்டான அளவுகளில் வரையும் போது அந்த எந்திரம் உயிர் போகிறது. ஒரு கோயிலில் சிலை வைக்கிறோம்னா அந்த சிலையில் சக்தி கிடையாது, அந்த சிலைக்கு கீழே வைக்கிற மகா எந்திரத்தில் தான் சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எந்திரத்தை கையில் பொறிச்சு
அதுக்கு உரு கொடுத்து நம்ம தாயத்திலேயே அடைச்சி போட்டாலும் சரி, இந்த மாதிரி மகா யந்திரமாக எடுத்து ரெடி பண்ணி நம்ம வீட்டில் இது பண்ணி மாட்டி விட்டாலும் சரி, இதுக்குன்னு அளவு இருக்குது. 3x3, 6x6, 9x9, 12x12, இந்த மாதிரி ஒரு ஒரு அளவுகள் இருக்குது. இந்த அளவுன்படி நம்ம எந்தெந்த பெரிய சைஸில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பூஜைகள் இதுக்கு பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி பலனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒரு யந்திரம், இப்போ இந்த யந்திரத்தை மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யலாமா? இந்த யந்திரம் பூஜை அறையில், அதாவது கோயில்லன்ட்டு நம்ம ஒரு சாமியை எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி பவராக நம்ம வீட்லேயும் அந்த சாமியோட யந்திரத்தின் மூலமாக அந்த சாமியை உட்கார வைக்கிறது தான் இந்த யந்திரம். இதை நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒரு சில யந்திரங்கள் நம்ம ஒரு சில பிரச்சனைகளுக்கான யந்திரங்கள் இருக்குது, அது வீட்டு வாசல், அதாவது திருஷ்டிக்கான யந்திரம், அது நம்ம வீட்டு வாசல் வெளியில் வைக்க வேண்டியது. இந்த மாதிரிப்பட்ட மகா யந்திரங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம சுத்தபத்தமான இதில் வச்சு நம்ம பூஜைகள் பண்ணும்போது இதுக்கும் ஊதுபத்தி ஆரத்தி காட்டி நம்ம வழிபடும்போது அந்த தெய்வங்கள் வந்து அந்த யந்திரத்தில் குடிகொள்ளும், அதன் மூலமாக வீட்டில் இருக்க கஷ்டங்களும் மாறி நமக்கு கிடைக்கும். இப்போ லக்ஷ்மி தேவியை பிடிக்காதவங்களே கிடையாது, எல்லாருக்கும் லக்ஷ்மியோட அருள் வேணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பூஜை அறையில் இந்த யந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நம்மளுடைய வியாபார ஸ்தலங்கள்லையும் இந்த யந்திரத்தை வைக்கலாமா? தொழில் வளம் பெறதுக்கான இதுவும் நம்ம இதில் இந்த யந்திரத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம். தொழில் பலம், தன பலம், தானிய பலம், அது மாதிரி மக்களை கவர்றதுக்கான வசியத்தகம் யந்திரமும் இதில் இருக்குது. ஏன்னா மை வச்சு தான் நம்ம இந்த யந்திரத்துக்கு உயிர் கொடுக்குறோம். அப்போ நம்ம தொழிலுக்கு வைக்கும்போது ஒரு ஆள் நம்ம தொழிலில் ஒரு கடைக்கு ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு வந்தாங்கன்னா திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய இது மூலமாக அந்த அவங்களுடைய அந்த மன இதை நம்ம இது பண்ணிக்கிறோம். நமக்கு பக்கத்திலே வர்றதுக்காக, அதாவது நம்மளுடைய எண்ணமே அவங்களுக்கு இருக்குது, இந்த கடைக்கு போனால் நமக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஞாபகம் இது உண்டாகுது. மக்கள் வசியமாகறாங்க, திரும்ப திரும்ப மக்கள் வசியமாகிறதுனால இந்த இடத்துக்கு போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்குது அந்த யந்திரம். அதனால தான் கடையிலெல்லாம் வச்சு காலமாக வந்ததுமே கடையை சுத்தப்படுத்தினதுக்கப்புறம், தொழில் ஸ்தாபனத்தை சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஊதுபத்தி வைத்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே பூஜைகளை இது பண்ணதுக்கப்புறம் தான் தொழிலை தொடங்குறாங்க. இந்த யந்திரத்தை தொழிலுக்கு இது பண்ணுற இடத்துல வச்சாலும் நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும், நமக்கு எல்லாரும் நமக்கு வந்து தொழில் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். இப்போ இதை உங்ககிட்ட வாங்கி நம்ம வந்து ஃப்ரேமோ இல்லை லேமினேஷனோ பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இது ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுங்கிறது தான் உத்தமம். நம்ம லேமினேஷன் பண்ணும்போது அந்த அளவுகள் மாறும். ஆனால் நம்ம ஃப்ரேம் போட்டோம்னா கரெக்டாக 12x12, 1x1 யந்திரத்தை கரெக்டாக ஃப்ரேம் போட்டு வச்சோம்னா நமக்கு அதோடைய அதுக்குன்னு ஒரு உருவம் கிடைக்குது. திரும்ப அந்த பக்கம் இந்த பக்கம் மடையாமல் அது ஒரு நிலையான ஒரு இடத்தை ஒரு இது பிடிக்குது. அதனால் நம்ம ஒரு ஃப்ரேம் போட்டு அதை நமக்கு அந்த பொட்டு வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது இதோடைய அனுகிரகம் நமக்கு முழுசாக கிடைக்குமா? இதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம பூஜைலாம் எதுவும் செய்ய வேண்டாம் இல்லையா? அதாவது நம்ம முறைப்படி இதை யந்திரத்தை நம்ம வரையும் போது இதுக்கான எந்தெந்த பூஜைகள் அதுக்கான எந்தெந்த இதுகள் பலிகள் கொடுக்கணுமோ அதன் மாதிரி கூட கொடுத்து இந்த முழு உயிர் கொடுத்து தான் இந்த பூஜை நம்ம கொடுக்குறோம். அதனால் தனிப்பட்ட விதமான எந்த பூஜை இந்த யந்திரத்துக்கு தேவை கிடையாது. வீட்டில் நம்ம விளக்கு வைக்கும்போது ஊதுபத்தி காட்டுறது, கற்பூரம் காட்டுறது, அது மட்டும் நம்ம பண்ணி சாமியை வழிபட்டால் போதும். இதுக்கு தனிப்பட்ட விதமாக எந்த ஒரு பூஜையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அஷ்டலக்ஷ்மி யந்திரம் மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வருவதற்கும் அதே மாதிரி நம்ம வியாபார ஸ்தலத்திற்கு ரொம்ப தேவையான யந்திரத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. நன்றி.